हेलो स्टूडेंट्स इनकी चैप्टर 8 डिस्क्रिप्टिव स्टैटिस्टिक्स एक्सरसाइज 8.1 नाइन्थ वन पाक रोम इंपॉर्टेंट क्वेश्चन कैलकुलेट एथमेटिक मीन जोमेट्रिक मीन एंड हार्मोनिक मीन एंड आल्सो वेरीफाई देयर रिलेशंस अमंग देम फॉर द फॉलोइंग डेटा फाइव मार्क केकर क्वेश्चन पद सो एक्स एफ कोई आरमी 40 वरिकेम करेस्पॉन्डिंग फ्रीक्वेंसी को अलेवन सो अब कापी पड़ेल एक्स एफ अब कापी पड़ेल சரிங்களா எக்ஸும் எஃப்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அதாவது எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் அதை எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா நம்ம ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிச்சிடலாம் இந்த எஃப்எல்லாம் கூட்டி வச்சுட்டிங்கன்னா அது கேபிட்டல் என்னன்னு ஆகிடும் ஸோ சிக்மா எஃப்எக்ஸ் பை கேபிட்டல் என் ஓகேவா அவ்வளோதான் அதான் அர்த்தமெட்டிக் மீன் கூட்டு சராசரி ஸோ 5 இன்ட்டு 18 மல்டிப்ளை பண்ணும்போது 92 15 இன்ட்டு 16 வந்து 240 10 இன்ட்டு 20 வந்து 200 30 இன்ட்டு 21 630 25 இன்ட்டு 22 வந்து 550 20 இன்ட்டு 13 260 35 இன்ட்டு 12 420 40 இன்ட்டு 16 640 எப்போல்லாம் அலைவன் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறாளோ அப்போல்லாம் வந்து அதுதான் கேபிட்டல் என்ன செலக்ட் பண்ணிக்கணும் சரியா ஸோ அதை ஆட் பண்ணுறச்சு நம்மளுடைய வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 138 கிடைக்குது 138 இந்த சிக்மா எஃப்எக்ஸ் அதையும் அப்படியே ஆட் பண்ணிடுவோம் ஸோ சிக்மா எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3032 அப்படின்னு கிடைக்குது ஓகேவா ஸோ லாக் எக்ஸ் அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அவடைய ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் எக்ஸுக்கெல்லாம் லாக் எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சிடணும் அர்த்தமெட்டிக் மீன் கூட்டு சராசரி எக்ஸ் பார் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை சிக்மா எஃப்எக்ஸ் பை கேபிட்டல் என் சிக்மா எஃப்எக்ஸோட வேல்யூ தான் 3032 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் என்னோடய வேல்யூ வந்து 138 ஸோ 3032 டிவைடட் பை 138 பண்ணுறச்சு இதோடைய ஆன்சர் வந்து 21.97 அப்படின்னு கிடைக்குது ஸோ எக்ஸுக்கு எல்லாம் லாக் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சியோடு மல்டிப்ளை பண்ணால் எஃப் லாக் எக்ஸ் ஸோ நம்ம ஜியோமெட்ரிக் மீன் கண்டுபிடிச்சிடலாம் சரியா இது ஒரு நம்பர் இருந்தால் 0 வைங்க ரெண்டு நம்பர் இருந்தால் 1 வைங்க இது எல்லாமே இப்போ இது 1.னு வச்சுட்டேன் ஏன்னா ரெண்டு நம்பருக்கு அதனால் 1.னு வச்சுட்டே வாங்க 5 ஒரு நம்பர் அதனால் 0.னு வச்சேன் இது எல்லாமே ரெண்டு நம்பர் அதனால் 1.னு வச்சுருங்க இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு போய் பார்த்துடலாம் லாக்ரிதம் டேபிளில் 5னு இருக்காது ஸோ 5.0 இருக்கும் ஸோ அதில் போய் ஜீரோவில் போய் பார்க்குறச்சு நமக்கு 0.6990 இருக்குது அடுத்தது 15 அப்படின்னு இருக்காது 1.5 இருக்கும் அதில் போய் ஜீரோவில் பார்க்குறச்சு நமக்கு 0.1761 அப்படின்னு கிடச்சிருச்சு ஸோ 5க்கு நேராக அதை எழுதியாச்சு 15க்கு நேராக இது எழுதியாச்சு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருந்துச்சு அதை எழுதிடணும் அவ்வளோதான் அடுத்த ரெண்டு நம்பர் வந்து 1.0 அதாவது 10 இருந்திருக்கும் 30க்கு 3.0 இருக்கும் அதோடய வேல்யூஸ் அங்கே பார்த்தோம் இல்லையா அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணியாச்சு ஜீரோவில் போய் பார்த்தணும் ஏன்னா அதுக்கு அடுத்த வேல்யூ இல்லை அதனால் அடுத்து 25 பார்க்கலாம் 25 அப்படின்னா 2.5 ஸோ 0.3979 கிடைக்குது 20 வந்து 0.3010 இது எல்லாமே ஜீரோவில் போய் பார்த்துருக்கோம் சரிங்களா ஏன்னா அதுக்கு அடுத்த நம்பர் எதுவும் இல்லாதனால ஜீரோவில் போய் பார்த்தாச்சு ஸோ 25க்கு வந்து 1.3979 போட்டாச்சு 20க்கு வந்து 0.3010 35 40 பார்க்கலாம் ஸோ 3.5 ஜீரோவில் போய் பார்த்தீங்கன்னா 0.5441 இருக்கும் 40 ஜீரோ பார்த்தீங்கன்னா அதாவது 4.0 பார்த்தீங்கன்னா அதோடய வேல்யூஸ் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதை இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எஃப்ஓட மல்டிப்ளை பண்ணணும் ஸோ எக்ஸும் எஃப்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அர்த்தமெட்டிக் மீனுக்கு எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எஃப்ஆல் டிவைட் பண்ணிடுவோம் அதாவது எஃப் தான் என்ன சரியா இப்போ எக்ஸுக்கு லாக் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த லாக் எக்ஸோட எஃப்ஐ மல்டிப்ளை பண்ணுறோம் அதுதான் எஃப் லாக் எக்ஸ் இந்த ஆன்சருக்கு டிவைட் பை நம்ம எஃப் அதாவது கேபிட்டல் என் அப்படின்னு எடுத்துக்கணும் எம்ஆர் 16 இன்ட்டு 1.1761 மல்டிப்ளை பண்ணுறச்ச நமக்கு 18.818 கிடைக்குது 20 இன்ட்டு 1 வந்து 20 21 இன்ட்டு 1.4771 மல்டிப்ளை பண்ணும்பொழுது 31.019 22 இன்ட்டு 1.3979 மல்டிப்ளை பண்ணும்பொழுது 30.574 13 இன்ட்டு 1.3010 மல்டிப்ளை பண்ணுறச்சு 16.913 12 இன்ட்டு 1.5441 மல்டிப்ளை பண்ணும்பொழுது 18.529
16 into 1.6021 பண்ணுறச்சு நமக்கு 25.634. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள் கால்குலேட்டரில். அதுக்கு பேர் சிக்மா எஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு பேர். சிக்மா எஃப்டி ஆட் பண்ணி வர ரிசல்ட் வந்து சிக்மா எஃப் லாக் எக்ஸ். அது எல்லாத்தையும் சம் பண்ணுறச்சு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 174.249. ஓகேவா? ஸோ ஜியோமெட்ரிக் மீன் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எஃப் பை எக்ஸ் பண்ணினா நமக்கு ஆன்சர் வந்து ஹார்மோனிக் மீன் கிடச்சிரும். ஸோ ஜியோமெட்ரிக் மீன் பெருக்கு சராசரி இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் சிக்மா எஃப் லாக் எக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் என். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் சிக்மா எஃப் லாக் எக்ஸ் என்ன கிடச்சிச்சு நம்ம? சிக்மா எஃப் லாக் எக்ஸ் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174.249 டிவைடட் பை 138 என்னங்கிறது அதுதான் 138. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் நைன் டிவைடட் பை 138 பண்ணுறச்சு அதோடைய ஆன்சர் வந்து 1.2627 அப்படின்னு கிடைக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஒன்று இப்போ பார்க்கக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2627 இருக்கு இல்லையா, 26 டூலையும் பார்க்கணும், 7 போய் அப்புறம் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டிலாக் டேபிளில் போய் அந்த 26 டூவை போய் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? ஆன்டி லாக்ரிதம் டேபிள் அப்படின்னு இருக்கும், அதில் 0.26 இருக்கா, அதில் போய் டூவை பார்க்குறச்சு நமக்கு 1.828 கிடைக்குது. ஆனால் பாயிண்ட்டை விட்டுட்டு எழுதணும். சரியா? நீங்கள் பாயிண்ட்டோடு எழுதக்கூடாது, 1828 அப்படின்னு மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ 0.26 டூவை போய் பார்த்துட்டு இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு நம்பர் இருக்கு இல்லையா, அது 7 அப்படின்ட்டு இருக்கா, அது அதே லைனில் போய் மீன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போய் 7 நேராக போய் பார்க்கணும். 7 அந்த இதில் போய் பார்க்குறச்சு 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை ஆட் பண்ணிக்கிங்க. எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த நம்பரை எங்கே போட்டிருக்கேன்னு பாருங்கள், அது மாதிரி போட்டு ஆட் பண்ணிடுறோம். ஸோ 1831 கிடைக்குதா? இப்போ நம்ம புள்ளிக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள், ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். ஸோ ஜியோமெட்ரிக் மீன் வந்து 18.31 அப்படின்னு கிடச்சிருக்கு. பெருக்கு சராசரி 18.31. இப்போ ஹார்மோனிக் மீன் இசை சராசரி, இதோடைய ஃபார்முலா கேபிட்டல் என் டிவைடட் பை சிக்மா எஃப் பை எக்ஸு. கேபிட்டல் என் டிவைடட் பை சிக்மா எஃப் பை எக்ஸு. ஸோ ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை எக்ஸ் வேல்யூ. சரியா? அலைவன் டிவைடட் பை எக்ஸு. ஸோ 18/5, 16/15 அது மாதிரி எழுதி வச்சுட்டே செஞ்சிங்கன்னா தப்பு வராமல் இருக்கும், நமக்கும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 20/10, அடுத்தது 21/30, 22/25, 13/20, 12/35, 16/40. ஸோ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எழுதலாமாடா. ஸோ 3.6 கிடைக்குது. 16/15 வந்து 1.067, இது வந்து 2, அடுத்தது 0.7, 22/25 0.88, 13/20 0.65, 12/35 0.343, 16/40 வந்து 0.4. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் சிக்மா எஃப் பை எக்ஸ்னு பேர். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 9.64 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம போய் இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். என்னங்கிறது 138 டிவைடட் பை சிக்மா எஃப் பை எக்ஸ் வந்து 9.64. ஸோ டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஹார்மோனிக் மீன் இசை சராசரி கிடைக்கும். எப்போயுமே அர்த்தமெட்டிக் மீன் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு அடுத்தது ஜியோமெட்ரிக் மீன், அதை விட சின்னதாக இருக்கும், அதை விட சின்னதாக இருக்கிறது ஹார்மோனிக் மீன். புரியுதுங்களா?
So the divide பண்ணும்போது நமக்கு விசை சராசரி ஹார்மோனிக் மீன் வந்து 14.315. அர்த்தமெட்டிக் மீன் கிரேட்டர் தென் ஜியோமெட்ரிக் மீன் கிரேட்டர் தென் ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன் தான் இருக்கிறதுலே ஸ்மால் ஒன், அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசு ஜியோமெட்ரிக் மீன், அதை விட பெருசு வந்து அர்த்தமெட்டிக் மீன். புரியுதுங்களா? அர்த்தமெட்டிக் மீன் தான் பெருசு, அதை விட சின்னது வந்து ஜியோமெட்ரிக் மீன், ஜியோமெட்ரிக் மீனை விட சின்னது வந்து ஹார்மோனிக் மீன். ஓகேவா? ஹார்மோனிக் மீனை விட ஜியோமெட்ரிக் மீன் பெருசு, ஜியோமெட்ரிக் மீனை விட ஹார்மோனிக் மீன் பெருசு. அப்படி தான் கிடைக்கும் ரிசல்ட்டு. அப்போ தான் அது வந்து அந்த ரிலேஷன் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.